வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு கொஞ்சம் உப்பு நிறைய காரம். இன்றைக்கி நாம் மீன் சுக்கா தான் பண்ண போகிறோம். இதுக்கு நான் வஞ்சரம் மீன் எடுத்திருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம ஃபிஷ்ஷை மேரினேட் பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதில் பாதி அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர். இந்த மாவெல்லாம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர், தேவையான சால்ட்டு, தண்ணி கொஞ்சம் ஊற்றி ஒரு பேஸ்ட் பதத்தில் நம்ம இதை ரெடி பண்ணிக்கணும். இதில் தான் நம்ம ஃபிஷ்ஷை மேரினேட் பண்ண போகிறோம். நான் வந்து வஞ்சரம் மீன் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த மீனில் வேணால் நீங்கள் இதை பண்ணலாம். நம்ம மீன் மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். மீன் வந்து இந்த மாதிரி க்யூப்ஸ் க்யூப்ஸாக கட் பண்ணி வாங்கிட்டு வந்துடுங்க. இல்லாட்டி நீங்களே கூட வீட்டில் கட் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ண போகிறோம். ஒரு 1/2 hour அட்லீஸ்ட் இதை மேரினேட் ஆகணும். நம்ம மேரினேட் பண்ணி வச்ச ஃபிஷ்ஷை வந்து ஆயிலில் போட்டு எடுத்துக்கலாம். ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இது ரெண்டு சைடும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆயிலில் ரொம்ப க்ரௌட் பண்ணாமல் ஒரு 4-5 பீஸாக போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பேட்சஸில் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃபிஷ்ஷு வந்து சீக்கிரமாக குக் ஆகிடும், அதனால் நம்ம ரொம்ப நேரம் வைக்கணும்னு கூட இல்லை. இது கொஞ்சம் க்யூப் க்யூப்ஸாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் நேரம் வைக்கிறேன். இந்த மசாலாலாம் ஒரு கோட்டிங் மாதிரி கொடுத்து ஃபிஷ்ஷு மொறுமொறுன்னு இருக்கும். இந்த பபுள்ஸ் எல்லாம் கொஞ்சம் அடங்கினோடனே நம்ம ஃபிஷ்ஷை எடுத்துடலாம். பபுள்ஸ் பாருங்கள், முன்னாடி போட்டதை விட இப்போ கம்மியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம ஃபிஷ்ஷு குக்காக இருக்கும். இதை திரும்ப நம்ம ஆனியன் மசாலாவில் வந்து நம்ம சாட்டே பண்ண போகிறோம். இந்த ஸ்டேஜில் இதை நம்ம இப்போ எடுத்துடலாம். ஃபிஷ்ஷு ஃப்ரை பண்ண ஆயிலே நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து ஊற்றியிருக்கேன். இந்த ஆயில் காஞ்ச உடனே இதில் வந்து சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு நல்லா பொறிட்டோம். அப்புறமா வரமிளகாய் ஒரு 4-5 எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். கறிவேப்பிலை கொஞ்சம் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி 1 டீஸ்பூனு, அதே மாதிரி பூண்டும் போடுறேன். பூண்டு வந்து 2 டீஸ்பூன் போடுறேன். லைட்டாக இஞ்சியும் பூண்டும் ஃப்ரை ஆகட்டும். இதுக்கு அரைச்சி போட்டோன்னா ஒரு மாதிரி மசாலா டேஸ்ட் வந்துடும், அதனால் ஃபைனாக சாப் பண்ணி போட்டுக்கலாம். லைட்டாக ஃப்ரை ஆனவுடனே நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸு, ஒரு பெரிய ஆனியன் நான் சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இது லைட்டாக ஃப்ரை ஆகட்டும். கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிறேன், அப்போ தான் ஆனியன் சீக்கிரமாக ஃப்ரை ஆகும். அந்த உப்பு டேஸ்ட் வந்து இந்த வெங்காயத்துலேயும் இறங்கும். அது வந்து கொஞ்ச நேரம் நம்ம ஃப்ரை பண்ணலாம். ஆனியன் வந்து லைட்டாக ப்ரௌன் ஆக ஆரம்பிக்கிறது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஃபிஷ்ஷெல்லாம் போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆனியன் வந்து லைட்டாக ஒரு கோட்டிங் மாதிரி இருக்கும் இந்த சுக்காக்கு. இது ஒரு 2 நிமிஷம் எல்லாமே கலந்து வர வரைக்கும் நம்ம வேக வைக்கணும். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம கருவேப்பிலை போட்டு இறக்கிடலாம். கருவேப்பிலை போட்டு சும்மா ஒரு கிளறி கிளறி இருக்கும். அந்த கருவேப்பிலை கடைசியாக போட்டோன்னா அந்த ஃப்ளேவர் எப்பயுமே நல்லாயிருக்கும், அந்த ஃபுட்டில் இறங்கியிருக்கும். அடுத்ததாக நம்ம கொஞ்சோண்டு லெமன், சும்மா 1 டேபிள் ஸ்பூன் போதும். இந்த ஃபிஷ்ஷுக்கு ஏற்ற அளவுக்கு செம்மையாக இருக்கும். இது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஃபிஷ்ஷுக்காக. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐகானும் கிளிக் பண்ணுங்க. பை.